ஹாய், இன்னைக்கு சூப்பரான நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி அதையும் ரஃபாக சாப் பண்ணி சேர்க்குறேன். கூடவே ரெண்டு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை இந்த மாதிரி நாலாக உடச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து வந்து புதினா சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்தா ரொம்ப வாசனையாக வந்துடும். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாய் வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு தாளிச்சிக்கிறேன். ஒரு வெங்காயத்தை லைட்டாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நாங்கள் 65 பொரிச்ச எண்ணெயத்தில் சேர்க்குறதுனால இந்த கலராக இருக்குது. இப்போ வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகணும். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம பேஸ்ட்டில் எல்லாமே பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினா தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளியோடவே நல்லா கூட்டாக்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து காரத்துக்கு நான் குழம்பு தூள் தான் யூஸ் பண்ணுறேன். வீட்லேயே அரைச்ச குழம்பு தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சோன்னா நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ இது மீன் வயல் நான் வந்து தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்திங்கன்னா நண்டு மசாலா ரொம்ப ருசியாக இருக்கும். நடு நடுவில் கலந்து விட்டாச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூடவே நான் வந்து தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு அரைக்கப் அளவுக்கு பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்து செஞ்சோன்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்றீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டான நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு